அப்புறம் என்லைட்மென்ட் நீங்க சொன்னீங்களே, இது மூணு நாளே நம்ம என்லைட்மென்ட் ஆகலாம்ங்களையா? அந்த என்லைட்மென்ட்னாலே என்னன்னு சொல்லுச்சுன்னா, வேற ஏதோ வினோதமா நம்ம கற்பனை பண்ண கூடாது. நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னுட்டு, அதாவது நம்ம மனசு அளவுல நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னுட்டு ஒரு முடிவு பிடிச்சோம்னா, அந்த அப்படி தெரிஞ்சு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு பேர் என்லைட்மென்ட். என்னோட குரு வந்து அந்த ஞானியை வணங்குவது பெரிதல்ல, ஞானியாக மாறுவது பெரிய, அந்த இது ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாரு. அப்ப அவர் என்ன சொன்னாரு, நீங்க ஞானி ஆறது எப்படின்னா, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், கிரியா யோகம், இந்த நாலு யோகத்தை யாரு பிராக்டிஸ் ஒழுங்கா பண்றாங்களோ அவங்க ஞானி ஆகலாம் எனக்கு. அவர் என்ன சொல்லிருக்காருங்கிறது எனக்கு ஒரு ஐடியா இல்ல, நான் சொல்றத நீங்க எடுத்துக்கிடுங்க. நீங்க என்னன்னு சொல்லிச்சா, அதாவது மனசளவுல நம்ம அதை ஒண்ணும் பண்ண தேவையில்லன்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு பேரு நமக்கு அது வந்து அது வந்து ஞானம்னு சொல்றது. அதாவது நமக்கு அங்க எந்த வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு பேரு ஞானம். அப்படி புரிஞ்சுக்கிட்டதுக்கு புரிஞ்சுக்கிட்டானா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, ஃப்ரீயா விட்டுருவீங்கல்ல. அப்படி இருக்கிறதுக்கு பேரு லிபரேஷன். இப்ப நீங்க வந்து உங்க மூச்சை வந்து இழுத்து விடுங்கன்னு சொல்றேன், நீங்க மூச்சை உள்ள இழுக்கிறீங்க வெளியே விடுறீங்க, உள்ள இழுக்கிறீங்க வெளியே விடுறீங்க, இப்படி 10 முறை செய்யுங்கன்னு சொல்றேன். இது வந்து நீங்களா செய்யறது. இப்படி சரி விட்டுருங்க, என்ன போகுது, என்ன அதாவது என்ன எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி விட்டுறேன். இப்ப நீங்க வந்து உங்களுக்கு அங்க வேலை இல்ல, செய்யறதுக்கு எந்த வேலையுமே இல்ல, நீங்க ஃப்ரீயா விட்டுறீங்க. இப்ப மூச்சு ஏங்குமா ஏங்காதா? ஏங்கும். ஏங்கும். அதுவா ஏங்குது பாத்தீங்களா? ஆமா, இந்த அதுவா ஏங்குறதுக்கு பேரு லிபரேஷன். இப்ப அதே மாதிரி மனசுமே வந்து, மனச நீங்களும் ஏக்கலாம், நீங்க ஏக்கலனாலும் அது அதுவா தான் ஏங்கும். அதுவா ஏங்குச்சுன்னு சொன்னா அதுக்கு பேரு லிபரேஷன். அதனால அந்த அதுவா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். இப்ப நான் உங்களுக்கு எந்த கேள்வி கேட்டாலும் பதில் செய்யலையா, அது வந்து அந்த ஞானத்து மூலமா தான் வந்துச்சுங்கிறீங்களா? இல்ல இல்ல, நமக்கு வந்து ஞானம்ங்கிறது வந்து நமக்கு நம்ம மனதினுடைய இந்த ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு பரிமா இயக்கத்தை நான் கண்டுபிடிச்சுக்கிட்டோம். அப்படி அது வந்து நம்ம உண்மையிலேயே லிபரேஷன்னா என்ன, ஞானம்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சதுனால, தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்றேன். தெரியறதுக்குனால எனக்கும், நான் கண்டுபிடிக்காத வரைக்கும் எனக்கும் அது தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச அளவுல எனக்கு நோய்களை பத்தி தெரியாது. இந்த ஒருத்தரை பார்த்து அவருடைய செயல்கள் நடவடிக்கை எல்லாம் பார்த்து இவருக்கு இந்த நோய் இருக்கு கிட்ட அவர் சொல்லிடுவாரு. இப்ப எனக்கு அது சொல்ல தெரியாது. அதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஸ்கில். அதே மாதிரி இந்த மாதிரி சில ஆற்றல்கள் எல்லாம் இருக்கு, அது வந்து சக்திகள்னு சொல்லுங்க, மனோசக்தின்னு சொல்றது. மனோசக்தி வேற, ஞானம் லிபரேஷன்ங்கிறதெல்லாம் வேற.